பழனி வாசிக்கிற தொப்பி அந்த அந்த நானும் எனக்கு வரணும் வரமாட்டேங்கிறதே அப்படின்னு அந்த மிருதங்கம் பண்டவர்கிட்ட சொல்லியிருக்கார் மணியர்வாள். அவர் வந்து 7, 8, 10 மிருதங்கள்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்தார். அந்த அந்த வரவே மாட்டேங்கிறது. இப்போ கேட்டார், நீங்கள் பழனி சுப்பிரமணிய பிள்ளைக்கு நீங்கள் தானே வேலை பண்ணுறேன், அது என்ன எனக்கு வரமாட்டேங்கிறதே அப்படின்னு. அது கைவாக ஐயா அப்படின்றாங்க. ஸோ அக்செப்டட் இட். ஆனால் அதனால் அந்த மாதிரி பரஸ்பரம் வாழக்குள்ள ஒரு அப்ரிசியேஷன், அது மாதிரி வித்வான்களுக்கும் ஒரே சந்தோஷம். பர்டிகுலர்லி எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கார் எங்கிட்ட, அதாவது மணியர் வாசிக்கிற போது அவருக்கு தகுந்த மாதிரி கிருதிகள்லாம் பாடு, சுப்பிரமணிய பிள்ளை வாசிக்கிற போது அவர் வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அவர் வாசித்தா அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாதங்கிறது அந்த நாதம் இருக்க சுநாதம், சுநாதம் கச்சேரியில் அதுதான் முக்கியம். பாடகாலுக்கு சௌகரியமாக அவ பாட பாட்ட வசத்தி அந்த மாதிரி வாசிக்கிறது தான். சும்மா அடித்து பிடிச்சி வாசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. சௌக்கியம் சுகம் சௌக்கியமாக இருக்க வேண்டாமா? இப்போ வர வர எல்லா சங்கீதத்துலேயும் இந்த சவுண்டு தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா இந்த சாகித்யமும் கேட்கலை, எஸ்பெஷலி இந்த சினிமா சாங்ஸ்லாம் ஒன்றுமே சாகித்யமே புரியலை, ஒரே சத்தமாக இருக்க போட்டு அடித்து இது பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் மைக் இல்லாத போதே அந்த தொப்பி அழகாக அப்படி கேட்கும். ஜிஎஸ் சார் கச்சேரியில் அவர் அந்த கச்சேரி முன்னாடி தொப்பியை இது பண்ணுவார், சாபாஷ் அப்படின்பார், அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். அவளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமாக வாசிப்பான். அந்த கச்சேரியெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், ஒரு பாக்கியம் கிடச்சிது எனக்கு. சுப்பிரமணிய பிள்ளை வாசிப்பை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை கிடையாது. அவள்லாம் அவளை பற்றி நினைக்கிறதே ரொம்ப விசேஷம். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கணும், பெரியவாள்லாம் நினைக்கணும். ஏன்னா அவளோட சர்வீஸ் இருக்க ரொம்ப முக்கியம். அந்த மிருதங்கத்துக்காக அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கா. அவள் வாசிப்பில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. டி கே மூர்த்தி மாமா நம்ம பல கச்சேரியில் எனக்கு வாசிக்கார். அப்போ கூட சொல்லுவார், இது பழனி சொல்லி சொல்லிட்டு கச்சேரியிலே வாசிப்பார், கச்சேரியில் இது பழனி இந்த மாதிரி போடுவார் அப்படின்னு அவர் வாசிப்பார். அது மாதிரி பாலக்காடு இருக்கும், அவருக்கும் ரொம்ப பிரியம். சில சித்தெல்லாம் அவர் அப்படி ஃபாலோ பண்ணி வாசிப்பார், தப்பு இல்லை. ஏன்னா பெரிய இந்துஸ்தானி வித்வான் பீம்சேன் ஜோஷி சொன்னார், திருடணும் அப்படி திருடன்னு சொன்னார். கச்சேரியெல்லாம் நிறைய கேட்கணும், அதில் நல்ல அம்சங்கள்லாம் திருடணும் அப்படிம்பார். அப்போ இந்துஸ்தானியில் கரானாக்கள் நிறைய இருக்குது, ஒவ்வொரு கரானா ஒவ்வொருல ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை நல்லதெல்லாம் இருந்தவா எடுத்துப்பா. பீம்சேன் ஜோஷி அப்படி தான் பண்ணார். நான் இந்துஸ்தானியை கொஞ்சம் கற்றுட்டுருக்கேன், அவா எங்கள் குருலாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நல்லத்தையெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம அப்பா அவளையெல்லாம் நினச்சிட்டு என்றைக்குமே அந்த பெரியவாள்லாம் நினச்சிட்டு இருக்கணும். அவள் போட்ட பாதையில் தான் நம்ம போயின்ட்டுருக்கோம். புதுசாக வந்து நம்ம பண்ண முடியும் தோணுது எனக்கு. அந்த மாதிரி வாசித்தாலே பெருசு. அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவள் ஆசீர்வாதம் எல்லாரும் கொடுக்கணும். Tan nan nan
Thank you.
Thank you.
Mm-hmm.
Da maga kanita ni ba.
Na 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 na
Thank you.
Yeah.
Bye.
Thank you.
Tell me,
கனவிலும் பழனி நினைவிலும் பழனி கனவிலும் பழனி நினைவிலும் பழனி கனவிலும் பழனி நினைவிலும் பழனி கனகராஜன் கண்ணில் வந்த கந்தர் வாழும் பழனி கனவிலும் பழனி மங்களம்